நான் போட்டுறேன் போட்டுறேன் வந்தானா கொண்டானா வந்தானா வந்தானா பட்டாக்கே தெரியல பயணிக்க வேண்டும் தேர்தல் வரலாம் தேர்தல் போலாம்
ஆட்சி வந்திருக்கு, அதை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. இது 25 ஆண்டு கால இலக்கு, அதை நோக்கி நீங்க பயணம் செய்ய வேண்டும். கடைசியாக பிரதமர் பேசுகிற முக்கியமான ஒரு பேச்சு, இளைஞர்களுக்கு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார்கள், இளைஞர்களுக்கு சிறிய மாற்றங்கள் தேவையில்லை, இன்கிரிமெண்டல் குரோத், அவர்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் குரோத், பெரிய மாற்றம் வேண்டும் என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்பு சொன்னங்களுக்கு என்னுடைய அம்மான வேண்டுகோள் கூட, தமிழர்களும் மாற்றத்துக்காக காத்திருக்கிறது, பெரிய மாற்றம் என்ற தமிழை வர வேண்டும், தேசியம் என்ற தமிழை எல்லா இடத்திலும் கூட வளர வேண்டும், தமிழ்நாடு தன்னுடைய இழந்த அந்தஸ்தை திரும்ப பெற வேண்டும், மறுபடியும் தமிழகம் வளர்ச்சி பாதையில செல்ல வேண்டும், தமிழகத்தில் எல்லா மக்களுக்கும் எல்லா சாதிகளும் யாராக இருந்தாலும் கூட எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் மரியாதை இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதான் இன்னும் கடுமையாக உழைப்போம். 2026 தமிழகத்தில் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு சார்பாக குடியிருப்பவர்கள் மக்கள் நமக்கு வாய்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார். உழைத்து வேண்டும் வருகின்ற காலத்தில் நம்முடைய உழைப்பின் மூலமாக மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 2026 நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு பெரிய சங்கல்பத்தினால் இருக்கிறோம். சிறு குழந்தைகளும் பெரிய தலைவர் வரை எல்லோரும் வந்திருக்கிறார்கள். ஒரு சங்கல்பத்தை எடுப்போம். வளர்ந்த பாரதம் வர வேண்டும் என்றால், வளர்ந்த தமிழகம் வந்தால் மட்டும்தான் வளர்ந்த பாரதம் வரும். வளர்ந்த தமிழகம் வர வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி தேசிய வளர்ந்த தமிழகம் வரும். அதற்காக நாம் எல்லாம் கடமையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்குரிய எல்லா நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் மறுபடியும் எங்களுடைய இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் பெரிய அளவு இளைஞர் இந்த நிகழ்வு முடித்த பிறகு பைக் மூலமாக பேருந்து போறாங்க. நம்முடைய தேசியத்துடைய பேருந்தாக தமிழகத்தில் 66 இடத்துல இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேருந்து நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் நடக்கப் போகின்ற பேருந்து இங்கே நம்முடைய கடலாய மாசிலிருந்து ஆரம்பிக்கிறது. நம்முடைய தேசிய செயலாளர் தமிழகத்துடைய பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மீனன் அவர்கள் இந்த பேரணியை துவக்கி வைப்பாங்க. நம்ம இளைஞர் படையினுடைய பேரணியை இருந்து கிளம்பும். அதே நேரத்தில் இவருடைய கூட நேரத்தில் நான் குறிப்பிட்டு பேச வேண்டும். கடந்த 1 ஆண்டுகளாக ஒரு மத்திய அரசுடைய பொறுப்பில் தேசிய மகளிர் அணி மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருந்து அந்த பொறுப்பை துறந்துவிட்டு மறுபடியும் கட்சி பணிக்கு நான் வந்து மக்களுக்காக ஆக்கப்பூர்வமான அரசியல் வேலையை பொது வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தன்னுடைய பதவியை மறுபடியும் விட்டுவிக்க வேண்டாம் என்று சொல்லி இந்த மறுபடியும் பிரதாரத்தில் வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி குஷ்பு சுந்தர் அவர்களையும் இந்த நேரத்தில் கட்சி சார்பாக வருக வரும் என்று வரவேற்று எங்களுடைய மூத்த தலைவர்கள் நம்முடைய அன்பு தொண்டர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் வருக வரும் செய்கின்ற அம்மான் என்னுடைய சுதந்திர நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் நேரத்தில் பதிவு செய்கின்றேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நீ ரெடி. நாட்டினுடைய 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் எந்த மாதிரியாக வளர்ச்சியடைந்த நாட்டை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பது பற்றியும், அதற்கு என்னவெல்லாம் அவசியம், அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தவர்களுடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து பேசியிருப்பது நாம் வலியுறுத்தத்தக்க விஷயம். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் பார்த்தா மகாபாரதத்தில் ஒரு சம்பவம், ஒரு முறை கந்தர்வர்கள் துரியோதனர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய திட்டமிடுகிறார்கள். கந்தர்வர்கள் மறைந்திருந்து யுத்தம் செய்வதிலே வல்லவர்கள். அப்போ பீமன் சொல்கிறான், துரியோதனர்கள் ஒழிந்தார்கள், கௌரவர்கள் மீள முடியாது அப்படின்னு. உடனே அதுக்கு தர்மராஜா சொல்கிறாரு, நமக்குள்ளே யுத்தம் என்று வந்தால் அவர்கள் 100 பேர், நாம் 5 பேர். ஆனால் வெளியிலிருந்து ஒருவர் கௌரவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வந்தால் நாம் 105 பேர். இது புராணங்கள் இதிகாசங்கள் இருப்பது ஏதோ படித்துவிட்டு புறந்தள்ளி போகின்ற விஷயம் அல்ல, அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தா ஏற்கனவே இந்த ஹிடன்பர்க் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கிறோம் என்கின்ற ஒரு ஹோதாவில் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர்கள், இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பாரத நாட்டினுடைய நலனுக்கு விரோதமாக நினைப்பது செயல்படுவது மிகப்பெரிய தவறாகும் என்பதையே அந்த பாரதத்தில் தர்மருடைய
கூட்டு நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. அதனால் பிஜேபிக்கு எதிர் எது எது வந்தாலும் அதுக்கு எதிராக நாம் வினையாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமானது மிகப்பெரிய தவறு. இது பொருளாதாரத்திலே பாரத நாட்டை நிலைகுலைய செய்ய வேண்டும். ஏன்னா சோரஸ் போன்றவர்களோடு சேர்ந்து, சோரஸோட மூலதனம் ஹிடன்பர்க்ல அதிகமாக இருக்கு. ஆகவே அவர்களுக்கு, வெளிநாடு சக்திகளுக்கு உதவுகின்ற விதத்தில் எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அதோடு மட்டுமல்லாமல், எனக்கு பக்கத்தில் நம்முடைய வழக்கறிஞர் சீனியர் லாயர் திரு பால் கனகராஜ் அவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தேசிய கொடி ஏற்றுறதுக்கு, தேசிய கொடியை எடுத்துக்கொண்டு வாகன ஊர்வலம் போகிறதுக்கு எப்படி தடை விதிக்கலாம்? ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடியே உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க, யாரும் தேசிய கொடி ஏற்றுறதை எவரும் தடுக்கக்கூடாது, அவர்களை குண்டர் சட்டத்தில் கூட கைது செய்யலாம் அப்படின்னு. அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நிர்வாகமே தேசிய கொடி எடுத்து பேரணி நடத்துவதற்கு தடையாக இருக்கிறது. எனக்கு என்ன ஒரு வருத்தமான விஷயம் சொன்னால், எனிதிங் நேஷனல் இஸ் அப்போஸ்ட் பை டிஎம்கே ரிஜிம் தமிழ்நாட்டில். இது மிகவும் ஒரு வருந்தத்தக்க, கண்டிக்கத்தக்க விஷயம். ஆனால் எப்பொழுதும் போல் நீதிமன்றம் தேசிய சக்திகளுக்கு ஆதரவாக அதனுடைய கருத்தை சொல்லி இன்றைய தினம் தமிழகத்தில் தேசிய கொடியேந்தி வாகன ஊர்வலம் போவதற்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்கிறது நாம் வரவேற்கிறோம். அதில் எல்லாரும் நல்ல எண்ணிக்கையில் இளைஞர்கள், அதாவது நண்பர் என்ன சொல்கிறாரு, அது என்ன 40 கோடி ரூபாயா ஒரு கார் ரேஸ் ஒரு நபருக்காக? அது என்ன ஒரு நபர் விரும்புகிறாருல்ல, சின்னவரா தி ஹையர் அப்பேரண்ட்டு, அது விரும்புறதுனால அது நடத்துவாங்களாம். அதுலேருந்தே தெரியுது இந்த தமிழகத்தில் இருக்கின்ற திரவிடியன் ஸ்டாக் தேசிய எண்ணங்களுக்கு உணர்வுகளுக்கு விரோதமான ஒரு சக்தின்னு. ஆகவே நீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. ஆகவே நீதிக்கு தலை வணங்கி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நன்றி. ஐயா நீங்க பாருங்களேன், அதாவது எனக்கு 69 திரு ஈவேரா அவர்களுடைய பொதுக்கூட்டம் அட்டன் பண்ண ஞாபகம் இருக்கு. அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் ஈவேரா சொன்ன வார்த்தை, ராஜா சொன்னால் அது தப்புன்னு நினைக்கலாம், ராஜா சத்திய பேச்சுன்னு நீங்களே சொல்லிடலாம், வைரலாக்கலாம். அப்போ ஈவேரா சொல்கிறாரு, எனக்கு முட்டா பசங்க தான் வேணும். அப்போ எழுத்தாப்பில் இருந்த அத்தனை முட்டாளுகளும் கைதட்டினாங்க. நான் இதை என் கண்ணால் பார்த்தது, அந்த கூட்டம் அட்டன் பண்ணேன். நீங்கள் திராவிடம்ங்கிறது என்ன? வி டோன்ட் டினை திராவிடியன். திராவிடம் என்பது நிலப்பரப்பு, இனம் அல்ல, ஜியோகிராஃபிக்கல். நீங்கள் பாரத நாடு 500 மன்னர்கள் சமஸ்தானங்களாக இருந்தது, 2 பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. ஒன்று பஞ்ச திராவிடம், அதில் கூர்ஜரமும் குஜராத்தும் திராவிட பகுதி தான். இந்த நாட்டினுடைய பிரதமரே இன்னைக்கு திராவிடர் தான். அது இதுக்கு கவுண்டர் எது? பஞ்ச கவுடம், அதாவது கூடுனா வெள்ளம், சமவெளி பகுதி கரும்பு விளையிற பகுதி, அது பஞ்ச கவுடம், இது பஞ்ச திராவிடம், தருக்கள் நிறைந்த பகுதி. அதனால இதை இனமாக சித்தரித்து பிரிவினை வளர்ப்பதை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. எந்த தேசியவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர், நாங்கள் ஈவேரா சொன்னது போல் முட்டாள்கள் தான் நிரூபிச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ப்ரூவிங் தேங்க்யூ. அந்த கூட்டத்தில் நானும் இருந்தேன், அந்த கூட்டத்தை கேட்டேன், அவர் சொன்னதை. அதனால அப்ப நம்ம கை தட்டல, அதனால அந்த முட்டாள்கள் தான் எனக்கு வேணும்னு சொன்னதுல ராஜா எண்ணிக்கையில வரமாட்டான். நன்றி, நன்றி. Hey!